पत्रिके मीडिया नोड़े वनकम डायरेक्टर एंड माय प्रोड्यूसर हीरोइन एल्लारुक्कुम वनकम நல்லா பாட்டுலாம் போடும் பேச தெரியாது ரொம்ப ஜாஸ்தி இந்த படம் நிச்சயமாக ஒரு நல்ல படம் இது ஏன்னா ஒரு கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது ரெண்டு கதை சொன்னார் இந்த கதை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த கதை சொல்லும்போது எனக்கு ஒரு 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 மரியாதையான ஒரு கதையாக இது தென்பட்டது கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜிலேருந்து என்கிட்ட அவர் பேசிக்கிட்டே தான் இருந்தார் இந்தமாதிரி ஒரு கதை பண்ணணும் இந்த மாதிரி ஒரு இது பண்ணணும் ஓன் ப்ரொடக்ஷன் அப்படின்னாங்க ப்ரொடக்ஷனில் இருக்கிற ரிஸ்க் அவருக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணவர் இந்த கதையாக திருமதி தமிழ் அப்படின்ற அந்த டைட்டிலுடைய ஒரு கேட்சி நிச்சயமாக சமீபத்தில் அந்த மாதிரியான ஒரு டைட்டில் இல்லை ஏன்னா ஒரு இந்த படத்தை வந்து பார்க்கும்போது நிச்சயமாக தெரியும் இது ஒரு ஒரு திருமதி தமிழ்னு ஏன் டைட்டில் வச்சாங்க அப்படின்னு நல்லாவே ரொம்ப விசிபிளாக இருக்கும் ஒரு லேடிஸ்க்காக வாதாடுற ஒரு ஒரு வித்தியாசமான இளைஞனா ராஜகுமாரனுடைய கதாபாத்திரம் இந்த படத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது இளைஞனாக தான் சொல்லணும் சரியான இளமை இப்போ தான் இருக்க முடியும் தெளிவான இளமை ஸோ இந்த கேரக்டரே ஒரு நல்ல ஒரு யதார்த்தமான ஒரு வில்லேஜிலேருந்து ஒரு கேரக்டர் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் அடிதடி ஃபைட்டெல்லாம் போடக்கூடிய ஒரு ஒரு நல்ல கேரக்டர் ஒரு இந்த ஒரு ஹீரோயிசத்தை எந்த மாதிரி சொல்லணும் அப்படின்ற நோக்கத்தில் கரெக்டான சில சீன்களை நல்லா வச்சுருக்கார் அதே நேரத்தில் பொதுவாக குறிப்பாக அவங்க ஸ்கூல் ஆஃப் அவங்க ஸ்கூல் ஆஃப்னா எப்படி சொல்கிறது விக்ரமன் அவருடைய ராஜகுமாரன் இவங்களுடைய இந்த ஸ்கூல் ஆஃப் அந்த கதை இருக்குது பாருங்கள் ஒரு ஒரு ரசிகர்களாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கப்பட்ட ஒரு ஒரு கதைக்களம் அதாவது பெண்களை முன்னிறுத்தி இயங்கும் ஒரு ஆண்களின் கதையாக நிறைய படம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் நீ வருவாயினா கூட கிட்டத்தட்ட லேடிஸ் செட்டில்மெண்ட் ஃபிலிம் தான் இந்த படத்தில் அது ரொம்ப அதிக அளவில் அவர் அதை பண்ணியிருக்கார் அவர் லேடிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற பெண்களுடைய ரியலான ஒரு அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு உண்டான ஒரு சோஷியல் காசை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கார் நிஜமாக அது ரசிகர்களுக்கு சென்றடையும் எப்போதுமே நான் ஒரு படம் எடுத்தேன் அப்படின்னு அவர் நினச்சிருந்தேன்னா நிச்சயமாக ஒரு 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 ஹீரோ போட்டு ஏதோ ஒரு படம் பண்ணியிருக்கலாம் கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகணுன்றது பட் இந்த கதையை தான் செய்யணும் அப்படின்னு நினச்சி அவர் பண்ணியிருக்காரு அது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏன்னா அந்த கதையை தான் அவர் ஹீரோவாக நினச்சிருக்காரு அவர் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தானே கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம் ஒரு கொடுக்கப்பட்ட குமார் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டிலை வச்சு நிச்சயமாக பண்ணியிருக்கலாம் ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு 8 ஃபைட்டு ஒரு 32 சேஸு ஒரு 4 குத்துப்பாட்டுன்னு வச்சுட்டா முடிஞ்சு போச்சு தட்ஸ் ஆல் அவரால் செஞ்சுருக்க முடியும் அவர் கையில் ஒரு 2 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு பட் ஆனால் ஒரு நல்ல கதையை கொடுக்கணும்னு நினச்சிருக்காரு அவர் அது அந்த விஷயம் ஒரு ஒரு டெக்னீஷியனை அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்காது ஒரு நடிகனா நடிச்சேன்னா அந்த மாதிரி பண்ணலை அவர் நிச்சயமாக அப்படி பண்ணலை ஒரு கதைக்கான ஒரு இவ்வளோ இருந்து அவர் டைரக்டர் போதும்னு நினைப்பாங்க இல்லையா அவர் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்ஸ் இவ்வளோ இருந்தால் போதும் அந்த மாதிரியான ஒரு ஹீரோவை தான் இயக்குனர் ராஜேந்திரன் ராஜகுமாரன் இதில் செலக்ட் பண்ணியிருக்கார் இயக்குனர் ராஜகுமாரன் வந்து தன்னுடைய ஹீரோ கேரக்டரை கூட அப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்காரு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி ஒரு பையன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸாகரேட் பண்ணி கண்டிப்பாக சொல்லலைங்க நான் பார்த்த பார்வை இந்த படத்தில் நான் பார்த்த பார்வை எதுக்காக இவர் பண்ணியிருக்கிறாரு நிச்சயமாக இந்த படம் அந்த நான் சொன்ன மாதிரியான ஒரு ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல கதைக்களத்தோடு இவர் வந்திருக்கிறாரு
அந்த படத்துக்கு உண்டான பாடல்கள் அதுல கூட ஒரு கமர்ஷியல் போகணும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் ஒரு ரெண்டு நல்ல ஒரு ரெண்டு மூணு கமர்ஷியல் நம்பர்ஸ் போடலாம் ராஜகுமாரன், ஒரு குத்துப்பாட்டு போடலாம், ட்ரெண்டியாக ஒரு ரெண்டு மூணு சாங்கிட்டு அட்டும் பிடிச்சி மெலடி பாட்டு வேணும்னு தான் கேட்குறார். ஸோ அவருடைய நோக்கம், அவருடைய அந்த கதைக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அவர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா படமுமே ஒரு இயக்குனருக்கான படம் தான். இயக்குனர் தன்னை என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யணும்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. நிச்சயமாக அதுதான் வரும். எல்லாத்துக்கும் மேலே அவங்க நான் தாங்கள் நினைக்கிற அந்த கதையை சொல்லிடணும் கரெக்டாக அப்படின்றது தான் இயக்குனருடைய பார்வையாக இருக்க முடியும். இதில் வந்து ஒரு ஐட்டம் நம்பர் சேர்த்துக்கலாம், இதில் ஒரு இது பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அவர் நினைக்கல. இட்ஸ் எ வெரி க்ளீன் ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டைனர். இந்த படம் வந்து ஃபேமிலி என்டர்டைனராக நிச்சயமாக இருக்கும். ஒரு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம். பாடல்கள் அந்த 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 படத்திற்கான முகவரியாக நிச்சயமாக இருக்குது. ஏன்னா மெலோடியஸ் சாங்ஸு எல்லாமே அதில் கூட அவர் என்ன பண்ணார்னா, ரெகுலர் லிரிக்ஸ் எழுதிக்கலாமே சார், ஒரு கண்ணே மணியே காதல் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு நல்ல நடையோடு எழுதிக்கலாமே அப்படின்னா, இல்லை இல்லை இலக்கியத்தை வச்சு எழுதணும், திருமதி தமிழ்ன்ற பாட்டுக்கு அந்த டைட்டிலுக்கு ஒத்து போகிற மாதிரி நல்ல லிட்ரேச்சராக வரணும், அட்டம் பிடிச்சி செஞ்சார். இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இல்லை. எனக்கு என்ன பட்டுதுன்னா, நிச்சயமாக ஒரு டைரக்டராக அவர் ஃபீல் பண்ணுங்க, அவர் கதாசிரியனாக ஃபீல் பண்ணுறார், இப்படி இப்படி வந்தால் நல்லா ஒரு ஒரு அழகான பாட்டாக இருக்கும், ஏதாவது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நிற்கிற மாதிரி ஒரு பாட்டாக இருக்கும்னு நிச்சயமாக அவர் நினச்சிருக்கிறார். அது பண்ணும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஒரு ஒரு ப்ளீஸிங் சாங்ஸை, ஒரு நல்ல லிட்ரேச்சர் வேல்யூ உள்ள ஒரு லிரிக்ஸை வச்சு பண்ணுறது அப்படின்றது ஒரு ரொம்ப நியாயமான ஒரு விஷயமாக எனக்கு பட்டது. திருக்குறள் இடை அழகி, திருவாசக மொழி அழகி இப்படின்னு ஒரு காதல் பாட்டுடைய பல்லவி, ஒரு லவ் சாங்குடைய பல்லவியை இப்படி எழுதுகிறார் அவர். அவர் கவிஞர்களை வச்சு இப்படி இருக்கு, நல்லாயிருக்கும், நானும் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ அவு இது எவ்வளோ தூரத்துக்கு மக்களை சென்று அடையும், எவ்வளோ தூரத்துக்கு அதை ரசிப்பாங்கன்னா, நிச்சயமாக டைம் கொடுத்தா ரசிப்பாங்க அப்படின்றத அவர் நம்பியிருக்கிறார். அதுக்குண்டான டைமை பயங்கரமாக எடுத்துக்கிட்டார் அவர். ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 6 மாதமாக அந்த பாட்டை போட்டு அடி அடின்னு எல்லா ஊர்லேயும் தானே ரிலீஸ் பண்ணி, பெரிய உழைப்பு, பெரிய ஒரு இந்த மெனக்கெடு மெனக்கெடு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லை, அது மேனி கெடுதல் அப்படின்றது, அது வேறு தன்மைக்கு யூஸ் பண்ணுறது. மிகப்பெரிய ஒரு சினிமாவை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உழைச்சிருக்காரு. இந்த எல்லா ஆங்கிள்லேயும் நான் இது ஒரு ஒரு கருணையாக இந்த வார்த்தைகளை சொல்லலை. நிச்சயமாக ஒரு ஒரு டெக்னீஷியனாக பார்க்கும்போது இந்த படத்துக்கு உண்டான எல்லா விதமான உழைப்பையும் அவர் கொடுத்துருக்கிறாரு. அதுக்குண்டான பரிசை ரசிகர்கள், தமிழ் ரசிகர்கள் நிச்சயமாக அவருக்கு வழங்குவார்கள் என்று நான் நம்புகிறேன்.